வணக்கம். இப்பெல்லாம் ரோட்ல யாராவது பைக்ல போயிட்டு இருந்தா சமூகம் ரொம்ப பெரிய இடமோ அப்படின்ற அளவுக்கு யோசிக்க தோணுது. காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பெட்ரோல் டீசலோட விலை உயர்வு தான். கடந்த 2017 ஜூன் மாசத்துல மட்டுமே பெட்ரோலோட விலை 69 ரூபாயா இருந்துச்சு. ஆனா இந்த 2018 ஆண்டு ஜூன் மாசத்துல பெட்ரோலோட விலை மட்டுமே 79 ரூபாயா விற்பனை செஞ்சிருக்காங்க. மொத்தத்துல போன வருஷத்தை விட இந்த வருஷம் 10 ரூபாய் அதிகமா வச்சு விற்பனை செஞ்சிருக்காங்க. டீசலோட விலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜூன் மாசம் 2017 59 ரூபாய் வச்சு விற்பனை செஞ்சிருக்காங்க. இந்த 2018 ஜூன் மாசத்துல 71 ரூபாய் வச்சு விற்பனை செஞ்சிருக்காங்க. மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா 12 ரூபாய் அதிகமா வச்சு வித்திருக்காங்க. இதற்கு அடுத்ததாக 2018 ஜனவரி மாசத்துல பெட்ரோலோட விலை 72 ரூபாய் வச்சு விற்பனை செஞ்சிருக்காங்க. ஆனா கடந்த 2017 ஆண்டுல ஜனவரி மாசத்துல பெட்ரோலோட விற்பனைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 70 ரூபாயா வச்சு விற்பனை செஞ்சிருக்காங்க. 2 ரூபாய் அதிகமா இந்த வருஷம் ஜனவரி மாசத்துல பெட்ரோலோட விலை உயர்ந்திருக்கு. இதற்கு அடுத்ததாக ஜனவரி மாசத்துல டீசலோட விலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 2018 ஆண்டுல 62 ரூபாய் வச்சு விற்பனை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி 2017 ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா 59 ரூபாய் வச்சு விற்பனை செஞ்சிருக்காங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஜனவரி மாசத்திலையும் இந்த பெட்ரோல் டீசலோட விலை அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கு. இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2018 ஆண்டில் மட்டுமே பெட்ரோல் டீசலோட விலை உயர்வுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜனவரி மாசத்தில் பெட்ரோலோட விலை 72 ரூபாயாக இருந்துட்டு இருந்துச்சு, டீசலோட விலை 62 ரூபாயாக இருந்துட்டு இருந்துச்சு. இதற்கு அடுத்ததாக பிப்ரவரி மாசத்தில் இதற்கு அதிகமாக பெட்ரோல் விலை வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. 75 ரூபாயாக பெட்ரோல் விலை வந்து இருந்திருக்கு, டீசலோட விலை 67 ரூபாயாக இருந்திருக்கு. இதற்கு அடுத்த மாசமான மார்ச் மாசத்தில் பெட்ரோலோட விலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 74 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி டீசலோட விலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 65 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்ததாக ஏப்ரல் மாசத்தில் பெட்ரோலோட விலைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 76 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி டீசலோட விலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 68 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டிருக்கு. மே மாசத்தில் பெட்ரோலோட விலை அதிகமாக தான் ஆயிருக்கே தவிர குறையவே இல்லை. மே மாசத்தில் பெட்ரோலோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 77 ரூபாய் ஆயிருக்கு. டீசலோட விலை அதே சமயத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 69 ரூபாயாக ஆயிருக்கு. சரி, ஜூன் மாசமாவது இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பாங்கன்னு பார்த்தா ஜூன் மாசமும் குறையல. ஜூன் மாசம் பெட்ரோலோட விலை 79 ரூபாயாக இருந்திருக்கு, டீசலோட விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 71 ரூபாயாக இருந்திருக்கு. இப்படியே பெட்ரோல் டீசலோட விலை உயர்வு இருந்துச்சு அப்படின்னா யாராலையும் காரு வாங்க முடியாது, பைக்கும் வாங்க முடியாது. பெட்ரோல் டீசலுக்காகவே மட்டுமே வாழ்க்கை பூரா உழைக்க வேண்டியதா இருக்கும். நன்றி. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.